ஒரு மூணு ஹோட்டல் இருக்கு, ஒரு ஹிந்து ஹோட்டல், ஒரு கிறிஸ்டின் ஹோட்டல், முஸ்லீம் ஹோட்டல் வச்சுப்போமே. நான் ஒரு ஹிந்து ஹோட்டல போய் சாப்பிடறீங்க, அங்க உட்காந்துட்டு தம்பி நான் சாப்பிட்டேன் சரியில்லை ஒரே நாத்து அடிக்குதுன்னா நான் அடுத்து எந்த ஹோட்டலுக்கு போகும், பக்கத்து பக்கத்து ஹோட்டல் போய் சாப்பிட போகும். இதே கான்செப்ட்ல ஒரு மதத்தில் உட்காந்துக்கிட்டு சரியில்லை சரியில்லைன்னு சொல்லிட்டு மாற்று மதத்துக்கு இவங்களை வழி நடத்துறதுக்கான ஒரு ஏஜென்ட் வேலையை தான் நீங்க பாக்குறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி பேரு கோயிலே அடைஞ்சு கிடக்குறாங்க. ஊருக்கு ஒரு சர்ச் இருக்கு, எப்படி ஒரு 1000-1000 பேர் வந்து ஞாயிற்றுக்கிழமை அடைஞ்சு கிடக்குறாங்க, அவங்களும் நம்ம கேட்கணும் இல்லையா? கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றோம், கடவுள் இல்லவே இல்லை. அதான் அது ஏன் இந்து கோயில் வாசல மட்டும் முருகனை கும்பிடுறது தமிழர் கடவுளுங்கிறான், அப்புறம் வேலை என்னத்தை கும்பிடுறதுன்னு நான் கேக்குறேன். பெரியார வணங்குறது பெரியார ஏத்துக்கிறது நியாயம், அந்த கைத்தறி எதுக்கு நீங்க கும்பிட்டு எல்லா சிலையில இருந்து கைத்தறி அப்புறப்படுத்த வேண்டியதானே? ஒரு நேரடி சவாலே வைக்கிறேன், உங்களுக்கு வந்து பெரியார் சிலையை அமைக்கிறதுக்கு எல்லா வகையான நிதி ஏற்பாடுகளும் நான் கூட பண்ணித்தரேன். நான் நேரா போயிட்டு ஒரு சர்ச் வாசல்லையோ ஒரு மசூதி வாசல்லையோ வேலு பிரபாகரன் தன்னிச்சா பெரியார் டிஷர்ட் போட்டுக்கிட்டு கும்பிட்டு வரீங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு வேலு பிரபாகரனுக்கு தைரியம் இருக்கா?